அரசு ஊழியராக இருக்கும். இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்களா, வேலை பார்க்குறீங்க? ஏழ்மையாக இருந்ததுனால சஸ்பென்ஸ். சந்தியாயா புரிஞ்சுட்டேன், நல்லா சத்தமாக சொல்லுங்கய்யா. நேர்மையாக இருந்ததுனால அவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க? ஒரு 80,000 வாங்கினேன். 80,000 வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க, யாரு காரணம் அது? தெய்வம் காரணமா? திருமுல்லை வாயில வந்து எல்லா கோயில்லையுமே நந்தி வந்து எதிர்த்து இருக்கும், பின்னாடி இருக்கும். எல்லாம் வந்தா வேஷம் போட்டு கிலோ கணக்கில் நகை போட்டுக்கிட்டு கொட்டையும் கிட்டையும் போட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து வேஸ்ட். ஐயா, இறைவன் உள்ள இருக்காரு, வெளிப்பட்டாருன்னா எங்கேயும் இருக்க மாட்டாங்க. என்னது, செத்தே போயிருவாங்க. மன வேதனையில படுத்திருந்தேன், திடீர்னு மழை வந்துச்சு, எல்லாரும் உள்ள போய் படுத்துட்டாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, செத்துட்டாங்களே. உன் பேரை சொல்லி கூட்டிருந்தேன் முருகா அப்படின்னு சொல்லி அங்கே படுத்திருந்தேன். திருமுல்லை இல்லை நினைச்சிட்டேன். பையில ஒன்று நான் உன்னை பிடுங்க போறேன், கிட்டக்க வாப்பா. நீ நம்ம எனனால கூப்பிட்டேங்க, வா கிட்டக்க வா. உங்க பேர் என்ன பேரு? தியாகராஜன். தியாகராஜன், சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்க? திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயில் உங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குல்ல? எத்தனை குழந்தைய இருக்கு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கட்டி கொடுத்துட்டீங்களா? படிக்கிறா? சொத்து சுகம்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. இந்த நிலைக்கு ஏன் வந்தீங்க? நீ ஏன் வந்தேன்னு நீ கேளுங்க. நீ ஏன் வந்த கேளியா? சொல்லுங்க. இறை உத்தரவு வந்துச்சு, அதனால ஒரு மடலம் இது வரேன். வந்தீங்க, இன்னும் கிட்டக்கு வாங்க, கிட்டக்கு வாங்க, கிட்டக்கு வாங்க. திருமுல்லை வாயிலிருந்து வந்திருக்கீங்க. எல்லா இடத்துலையும் திருமுல்லை வாயில் இருக்கிற அதிசயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமுல்லை வாயிலில் வந்து எல்லா கோயில்லையுமே நந்தி வந்து எதிர்த்து இருக்கும், பின்னாடி இருக்கும். மன்னர் வந்து சுத்தம் பண்ணும்போது காடாக இருந்துச்சு, முல்லை வனமாக இருந்த இடத்த வெட்டும்போது காடு புதராக இருக்குன்னு வெட்டும்போது வெட்டுப்பட்ட இடம் தான் அந்த இடம். சிவனுக்கு அபிஷேகம் நடக்காது, தினசரி நடக்காது, வருஷத்தில் ஒரு நாள் சந்தன அபிஷேகம் அலங்காரம் பண்ணுறதான். அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கீங்க, அண்ணாமலையாரை பார்க்க வந்தீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீ எதுக்கு வந்த, என்ன வந்தேன்னு எனக்கு சொல்லிடுவேன். வர சொன்னார், மந்திரவாதியாக தந்திரவாதியாக போகலை. இருக்க வரைக்கும் ஆனந்தத்தை உன்னை கூப்பிட்டாரு, வந்தான். இவர் கூப்பிட சொன்னது அவர், கூப்பிட்டது அவர். புரிஞ்சிச்சா, தெரிஞ்சா, அறிஞ்சா சொல்லுங்கள். புரிஞ்சிச்சா, தெரிஞ்சிச்சா, அறிஞ்சிச்சா சொல்லுங்கள். தெரிஞ்சிச்சா, அறி சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சா, அறிஞ்சிச்சா, தெரிஞ்சிச்சா. ஐயா, புரிஞ்சா, தெரிஞ்சா அப்படின்னா இதுதான், இங்கே தான் எந்த இடம். அறிஞ்சிச்சு, புரிஞ்சு, தெரிஞ்சு, நான் யாருன்றது தெரிஞ்சனால உன்னை கூப்பிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அன்பு இல்லாத இடத்துல இறைவன் இருக்க மாட்டார். பந்தா பண்ணக்கூடாது. நம்மளாம் பந்தா பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. எல்லாம் பந்தா வேஷம் போட்டு கிலோ கணக்கில் நகை போட்டுக்கிட்டு கொட்டையும் கிட்டையும் போட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து வேஸ்ட். ஐயா, இறைவன் உள்ளே இருக்கார், வெளிப்பட்டாருன்னா எங்கேயும் இருக்க மாட்டாங்க. என்னது, செத்தே போயிடுவாங்க. இறைவன் நல்ல ரூபத்தில் வந்திருக்காரு. உன் குலதெய்வம், அம்மா தெய்வம், எல்லா தெய்வம், 27 படை, 3-7 படை, 27 சாமி உனக்கு குலதெய்வம். அத்தனை பேரும் காத்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனந்தமயமாக இருக்குது. அதனால் ஒரு குறையும் வராது, கவலைப்படாத, நல்லது செய். என்னால் முடிஞ்சாலும் உதவி பண்ணலாம், இறைவன் அருள் நல்லா இருக்கணும். சரியா? சரி, 10 3 நம்பர் சொல்லுங்கள். பத்துக்குள்ள 3 நம்பர் சொல்லியா? 1, 6, 9. என்ன வேலை பார்த்தீங்க? அரசு ஊழியராக இருந்தேன். ஆ, இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்களா, வேலை பார்க்குறீங்க? நேர்மையாக இருந்ததுனால சஸ்பென்ஸில் இருக்கேன். சந்தியாயா புரிஞ்சுட்டேன், நல்லா சத்தமாக சொல்லுங்க ஐயா. நேர்மையாக இருந்ததுனால சஸ்பென்ஸ். அந்த எவன் உடனே வேலை நிற்கிறா அவன் அழிஞ்சிடுவான். புரிஞ்சிட்டே நான் உனக்கு, அதனால தான் நீ வந்த. மன வேதனை இல்லை, யாருக்கா சொல்ல முடியுமா? எதுக்கு உன்ன கூப்பிட்டான்? நீ எத்தனை நாளாக வந்த? இப்போ கரெக்டாக அரை மண்டலம் முடியுது. அரை மண்டலத்துக்குள்ளே இந்த கதியாகி உன்னை கூப்பிட்டாரு. அவன் குடும்ப அதோகதி, உன்னை தொட்டான், செத்தான் அவன். புரியுதா உங்களுக்கு? நம்மளெல்லாம் சோதிக்க பிறந்தவன், சோதிப்பான். ஆனால் ஆபத்து பண்ணுறவனுக்கு அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், வம்சமே இல்லாமல் போயிடும். அப்போ எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருப்பான்? ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி நிலையில் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இறைவன். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக இங்கேயே பற்றவே போடக்கூடாது. வரைய போகிறீங்களா இல்லையா? அப்போ எப்படி இருக்குது? இதுதான் 2008 2008 வர்றீங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க? கிட்டத்தட்ட ஒரு 80,000 வாங்கினேன்.
எண்பதாயிரம் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க, யாரு காரணம் அது? தெய்வம் காரணமா? புரிஞ்சிட்டீங்களா? அவங்களுக்கு ஜாதி என்ற பொருள் அடிமை தத்துவத்தில் செஞ்சனால எண்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு. ஆண்டியும் நீ, அரசனும் நீ, மன்னனும் நீ, மரம் நீ, செடியும் நீ, கொடியும் நீ. புரியுதா உனக்கு? அதனால கவலைப்படாத, ஜெயிச்சுட்ட, ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள எல்லாம் வாங்கிட்டு நல்லா உட்காந்துருவேன், கவலைப்படாத. திருமுல்லை வாயில் உனக்கு சொல்ல சொன்னாரப்பா, கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருமுல்லை வாயில் போயிருந்தேன். ஒரு சிவனடியார் வந்து அங்கே வந்தாங்க. அவங்க கணவர் மனநிலை பாதித்தவங்க. நான் பொன்னமராயிட்ட மணியாரம்பட்டின்ற ஒரு ஊர், எஸ் புதூர் கிழவைன்ற ஊரில் இருந்து இன்ஜினியராக வந்தவர் பிச்சைக்கார மாதிரி மனநிலை பாதிச்சிட்டார். அவர் அங்கே இருந்தவங்க, அவங்க அம்மா வந்து என்னை வாங்க ஐயா, என் வீட்டுக்காரர் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கால் மீசிட்டு போன்னுன்னாங்க. நான் அந்த வீட்டுக்கு போனேன். போகும்போது இன்னும் ஒரு 6 மணிக்கு வேல் பூஜை பண்ணி போகிறாங்க, நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் எங்கெங்கே இருக்கோ அங்கே போவேன், யார் கூப்பிட்றானோ அங்கே போகணுமா இல்லையா, பெரிய சடமுடி. அப்போ நான் போனேன். போகும்போது அந்த அம்மா, நானும் வீட்டுக்கு வர முடியாது, நான் சொல்லிட்டேன் வீட்டுக்கு வர முடியாது, கோயிலில் காட்டுங்கன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கெல்லாம் வைர வேல், இவ்வளோ பெரிய வேல் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அந்த கோயிலில். இன்றைக்கி நடக்குதோ நடக்கலையோ தெரியல. அந்த வேல் பூஜை பண்ணும்போது, அந்த பூஜையை பண்ணோன்னே எல்லாரும் அரவர் அரவரான்னு சொல்லி நானும் பார்த்தேன். உருவம்லாம் இல்லை, வேல் பூஜை பண்ணிவிட்டு வைரம் வைடுவிரியம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பினோன்னே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் இருக்கும், அது கூட போல, மழை வந்துருச்சுன்னு தூரல் இருக்குது. நம்ம கல்யாண மண்டபத்தை தங்கினா எல்லோரும் கல்யாண மண்டபம் தங்கிட்டாங்க. என்னை யாருமே அவருக்கு தெரியாது, நான் யாரும் தெரியாது. கூப்பிட்டது ஒருத்தவங்க, சொன்னது ஒருத்தவங்க, போனது ஒருத்தவங்க, எல்லோரும் உள்ளே போய் படுத்துட்டாங்க. நான் செப்டி டேங்க் மேலே படுத்திருந்தேன். எங்கேயா? பாம்பு தேள் நட்டுவாக்கலி கொசு கடி நாத்தம் தாருது, என்ன பண்ணுறேன்னு நினச்சேன். மனவேதனையில் படுத்திருந்தேன். திடீர்னு மழை வந்துச்சு, எல்லாரும் உள்ளே போய் படுத்துட்டாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, செத்துட்டேங்கள, உன் பேரை சொல்லி கூட்டு வந்தேன் முருகா அப்படின்னு சொல்லி அங்கே படுத்திருந்தேன். திருமுல்லையில் நினச்சிட்டு திடீர்னு 2 பேர் வந்தாங்க. இப்போ நீங்கள் வந்த மாதிரி எப்படி வந்தாங்க? இப்போ துண்டு கட்டினு கோமணம் கட்டி 2 பேர் வந்தாங்க. என்னை நடுவில் படுக்க வச்சு 2 பேரும் பக்கத்தில் படுத்துக்கிட்டாங்க. நான் 2 பேரையும் பார்த்தேன். வயல் உழுதவன் எப்படி இருப்பான், மேலே சகதியும் கோமணமும் இருக்கும், இருக்குமா இல்லையா? அது மாதிரி தான், ஆம்பளை தானே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு படுத்தேன். திடீர்னு 4 மணி 5 மணிக்கு 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. எல்லோரும் காப்பி காப்பி டீ டீன்னு சொன்னாங்க. எல்லோரும் காப்பி குடித்து பல் வலிக்கிட்டு காப்பி குடித்து போகும்போது போய் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 6-8 கிலோமீட்டர் போனோம். அங்கே 2 முருகன் இருந்தார் ஐயா. அந்த முருகன் யார் தெரியுமா சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல தாண்டி என் கூட இருந்த 2 முருகன் வந்தவர், அதுக்கு போற வழியில இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிறுகாபுரி முருகன். என்ன முருகன்? சிறுகாபுரி முருகன் வந்தாரையா என் கூட. அந்த செட்டியார் புது சிலை செஞ்சு வச்சுட்டாங்க, பழைய சிலையை வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப இந்த 2 பேருடைய கனெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கிறனாலதான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சேன். புரியுதா? அப்ப திருமுல்லை வாயிலுக்கும் சிறுகாபுரிக்கும் நம்ம கனெக்ஷன் இருக்கனால 2 பேரும் வந்தாங்க. அந்த முருகன் கும்பிட்ட உடனே நம்ம வந்து போன பிறகு எக்கச்சக்கமான கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ எங்கே ஆயிடுச்சு? ஒரே ஒரு ஐயருக்கு மட்டும் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு போலீஸுக்கார எதிரிக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் வந்துருச்சு அந்த இடம். காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. திருமுல்லை வாயிலுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. பத்திரிக்கையாளர் எழுதினார், அவர் இருக்காரா இல்லையா தெரியல, ஆனால் அந்த புஸ்தகம் வெளியிட்டவர் கஷ்டத்தில் இருந்தார், அவருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், மீண்டும் அவரை சந்திக்கணும். சண்முக கவசம் புஸ்தகம் போட்டார், அதில் போட்டிருந்தார் 2-3 பக்கம். ஒவ்வொரு அடியார்களும், நம்ம அடியார் காரணம் என்னென்னா, வீட்டை வெறுத்து வர்றாங்க, யாரா ஏமாத்திடுறாங்க, இல்லைன்னா அதிகாரி ஏதாவது பொய் பெட்டிஷன் போட்டு கேவலப்படுத்திடுறாங்க. நான் டிப்ளமோ டிராயிங் மாஸ்டர் பயாலஜி ஸ்டூடெண்ட். உருவமாய் உருவமாய் சுருவமாய் ஆனந்தமாக என் முருகன் நல்ல நல்லா இருப்பேன் என் முருகன். இந்த நேரம் நான் என்னால் எடுத்துக்க சூட் பண்ணிக்கேன். இந்த நேரம் நான் உங்களை இப்படி கூப்பிடுவேன்னு நினச்சிங்களா? நினச்சிங்களா? எனக்கு இங்கே ஒரு தொடர்பு கிடைக்கும், நான் நல்ல தொடர்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறேன்ட்டு தான் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கிடைச்சது உங்களுக்கு உண்மையா பொய்யா? கரெக்டாக நன்மையா பொய்யா? நன்மை தான், நன்மை சார். நல்வாக்கு சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப திருப்தி. நல்லா இருப்போம் முருகா. என்ன காதில் உழுகலையா? அரை மண்டலம் சுற்றி இருக்கேன், 48 நாளுக்கு அரை மண்டலம் சுற்றி இருக்கேன்.
என் வேலையை இழந்துட்டேன், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வேறு வழி தெரியலன்னு நினச்சி வந்தார். இன்றைக்கி நான் கூப்பிட்டது இறைவன், என்ன சொன்ன டாப்பிக்கு அறிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சா சொல்லு, அவர் கோரிக்கை நிறைவேறணும். இதை சட்டப்படி அவர் எந்த இதில் இருந்தாரோ அந்த பணி மீண்டும் வேலை கிடைக்கும். அவருடைய மேலே அதாவது சாட்டப்பட்ட பொய்யான வழக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாகும். நான் வந்து மத்திய அரசு பணியில் இருந்தேன். என்ன டிபெண்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து இறை உத்தரவு, நான் குடும்பத்தோட கிரிவலம் வந்தேன். இறை உத்தரவுக்கு வீட்டில் போய் படுத்திருந்தேன். நீ 48 நாள் ஒரு மட்டும் வந்து கிரிவலம் பண்ணுன்னு வந்துச்சு. நீ வந்து இங்கேருந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் சிரமமாகச்சு, அப்புறம் இங்கேயே தங்கிட்டு நான் பண்ணுறேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு தினமும் ரெண்டு முறை ஆக்கிட்டார். ஒரு 4-5 நாள்லேயே 2 நடை வர சொல்லிட்டார். 2 நடை இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடச்சிருச்சு. ஜெயிக்கணும், அவர் ஜெயித்த மாதிரி நாம் ஜெயிக்கணும். நாடு நாடு தப்பானவங்களை அரெஸ்ட் பண்ணணும், உண்மையானவங்களை விடுதலை செய்யணும். பொய்யானவங்க அப்போ நான் சொன்னேன் புரியுதா தான், உண்மையான சாது சன்னியாசிகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், உண்மையான பக்திக்கு மரியாதை கொடுக்கணும். அரசு அந்த நிகழ்ச்சியை எடுத்து கொடுத்து அவரை மீண்டும் ஆட்சியில் உட்காரணும். அதான் நல்லது.